ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன் டே பிஃபோர் தான் வந்து ஷிப்னோவி சிஞ்சாவோட ஏமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. அதில் நிறைய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் டேஸில் வந்து மூணு எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்னோபி சிஞ்சா வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணி போட்டு மோட்டிவேட் பண்ணுங்க. மறக்காமல் அதோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட் பேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷிப்னோபி அவங்களோட அப்கமிங்கில் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறத பற்றி பார்த்தீங்கன்னா சில பல டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வந்து எப்போ லைவாக வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா February 22, February 28 அண்ட் March 7 வந்து வரப்போகுது. நியர்லி 3 எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இந்த ஷிப்னோபி சிஞ்சா வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ அதில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து gate.io. அண்ட் மீதி இருக்க ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன்றுமும் வந்து இவங்க சொல்லலை. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து சூன் வந்து நாங்கள் ரிவீல் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ gate.io பார்த்தீங்கன்னா ஓரளவில் ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அதுலேயும் வந்து இந்த சிஞ்சா வந்து லிஸ்ட் ஆகும் போது ஆல்ரெடி நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லைனாக லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த ஏமேல வந்து எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் பற்றிலாம் பேசியிருக்காங்க. லைக் வெஜிரெக்ஸில் லிஸ்ட் பண்ணி நிறைய ரிக்வஸ்ட்லாம் வந்தது கம்யூனிட்டி சைட்லேருந்து. அது அதேமாதிரி கூகாயின் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க. மேபி அது வந்து ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு நார்மலான எக்ஸ்சேஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா சிஞ்சா வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நடந்த ஏமேல வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னா பிட்மார்ட் ரெஃப்ளக்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, தென் அப்கமிங் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கு, தென் ப்ரைவேட் சேல், இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நடந்த ஏஎம்ஏல வந்து வேலண்டைன்ஸ் டேக் வந்து சேரிட்டிலாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட டோஜோ ஸ்வாப் லிஸ்டிங் பற்றியும் பார்த்தீங்கன்னா சில பலதை வந்து சொன்னாங்க. ஏன்னா அதுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அவங்களோட ஓன் டெஸ்க் தான் வந்து இந்த டோஜோ ஸ்வாப்ன்றது. அண்ட் ஃபியூ டேஸ் பேக் கூட வந்து பார்த்தீங்கன்னா டோஜோ ஸ்வாப் இஸ் கம்மிங் அப்படின்னு வந்து ஒரு அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருப்பாங்க. அண்ட் ஷிப்னோபி என்எஃப்டிஸ் எடுத்துட்டு வராங்க. ஷிப்னோபியும் நிறைய நியூ திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நைஜீரியாவில் அஃபெக்ட் ஆன பீப்புளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையவே சேரிட்டிஸ் அண்ட் அவங்களோட டோக்கனையும் ரொம்ப நல்லா வந்து ட்ரெண்ட் ஆக்குறாங்க. இந்த இயரில் வரப்போ ப்ராஜெக்ட்ஸ் அதாவது டெக்ஸு, பிளாக் செயின், வேலட், என்எஃப்டிஸ் இதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சிஞ்சா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் அதேமாரி நிறையவே வந்து சிஞ்சா சைட்லேருந்து போன் வந்து பண்ணி ஆகணும். எதனால இவங்களோட சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளோ தான் இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருந்தாலும் சப்ளை வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் இவங்களோட சப்ளையே கிட்டத்தட்ட 70-80% கிட்ட வந்து இவங்க குறைச்சாகணும். அண்ட் சிஞ்சாவோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-0 மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த இயரில் வந்து இது எவ்வளோ போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிபெண்ட் பண்ணுறதே அவங்களோட சப்ளை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து சப்ளை பற்றி சொல்லியிருப்போம். சப்ளை வந்து இதுக்கு ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் இவங்களோட சப்ளை பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு 70-ல் இருந்து ஒரு 60% கிட்ட குறைச்சா கண்டிப்பாக இது வந்து ஒரு 2-0 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணும் இந்த இயரில். அண்ட் இந்த சிஞ்சாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா ஸோ ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் முடிஞ்ச வரை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். எதனாலனா டோக்கன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ப் பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால் ப்ராஃபிட் வந்து எப்பவுமே புக் பண்ணுறது சேஃப்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசெண்டாக வந்த ஷிப்னோபி சிஞ்சாவோட முக்கியமான அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.